ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கொள்ளு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கொள்ளு 3/4 கப், சின்ன கப்பில் தேங்காய் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, காய்ந்த மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு 10 பல் எடுத்து வச்சுருக்கேன். புளி சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி தோல் சீவிட்டு 1 விரல் சைஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. தனியா 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சங்க. கொள்ளு துவையல் செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வானல் வச்சுட்டு கொள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏஆர் லைஃப் ஸ்டைல் டிவிஎம் இதாங்க என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கொள்ளு துவையலுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேங்காய் தேவையில்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. கொள்ளு துவையல் சூடான நெய் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க நெய் தேவையில்லை, அவாய்ட் பண்ணிடுங்க. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்கங்க. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கொள்ளு அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. கொள்ளு வறுத்தது போதுமானதுங்க. எடுத்து மிக்சி ஜாரில் கொட்டிட்டு ஸ்டவ்வில் வானல் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் சூடானோடனே காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொள்ளுல ரசம் வைக்கலாங்க. கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் செய்யலாம். நைட்டில் கொள்ளு ஊற வச்சு காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். அந்த கொள்ளுவும் சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லதுங்க. தினமும் எடுத்துக்க தேவையில்லைங்க, வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். மிளகாய் வறுத்தாச்சுங்க. இப்போ பூண்டு போட்டு நல்லா வறுத்தலாம். இஞ்சி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ வரமல்லி போட்டுடலாங்க. போட்டு நல்லா வதக்கிடலாம். ஊற வச்ச கொள்ளு தண்ணியை குடித்தாக்கா உடம்புல இருக்கிற ஊல சேதெல்லாம் குறையும்னு சொல்லுவாங்கங்க. வெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடுங்க. புளி போட்டுக்கலாங்க. புளி போட்டு நல்லா வறுத்தலாம். கொள்ளில் மாவு சத்து அதிகமாக இருக்குங்க, நல்லா ஹெல்த்தியானதுங்க கொள்ளு. தேங்காய் நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை கொட்டிக்கலாங்க. கொட்டி நல்லா வதக்கிடலாங்க. நான்வெஜ், ஆயில் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற அன்னைக்கு கொள்ளு ரசம், கொள்ளு துவையல் எல்லாம் நைட்லேயே கொள்ளு ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது, இந்த மாதிரி எதனால் ஒன்று சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. கொலஸ்ட்ரால் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு கொள்ளு துவையல், சாம்பார், ரசம், தயிர், மோர், கீரை கடையல் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. எடுத்து மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாங்க. கொள்ளு கொதிக்க வச்ச நீரை குடித்தா ஜலதோஷம் குறையுன்னு சொல்லுவாங்கங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கு, தேவையில்லை. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த பதத்தில் இருந்தால் போதுமான அளவுங்க. இப்போ ஸ்டவ்வில் வானல் வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கொள்ளு துவையல் கெட்டியாக இருந்தால் சாதத்துக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம், பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிட்டோம்னாக்கா இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கலாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உளுத்தம்பருப்பு ரெடியான உடனே துவையல் 1 பவுலில் மாற்றியாச்சுங்க. எடுத்து அதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு துவையல் ரெடி. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த கொள்ளு துவையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியான கொள்ளு துவையல் ரெடி. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க கொள்ளு துவையலை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைச்சிரும். முடிஞ்ச அளவு சுடுதண்ணியாக குடிங்க, ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ.